श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मपरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। நாம் 20வது ஸ்லோகம் பார்க்கணும் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில். ஸ்லோகத்தை முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் பாஷ்யத்தை வாசிக்கலாம். த்வதாஸ்ரிதானாம் ஜகதுத்பவ ஸ்திதி பிரணாஷ சம்சார விமோசனாதய பவந்தி லீலா விதயஸ்ச வைதிகா ஸ்த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹ. த்வதாஸ்ரிதானாம், இன்னொரு விதத்தில் த்வத்து ஆசிரித்தானாம் அப்படியும் ஒரு பதச்சேதம் பண்ணலாம் அப்படின்றதாக ஒரு யோஜனை சொல்ல போகிறார். அதை அனுசரித்து த்வத்து ஆசிரித்தானாம்னு பதம் பிரிக்கலாம். த்வதாசிரித்தானாம் அப்படின்னு சொல்லலாம். த்வதாசிரித்தானாம் ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி லீலாவிதயச்ச வைதிகாக த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹா என்பதாக பதச்சே. லீலாவிதயஹான்னு ஒரு பதம், அப்படி இல்லைனா த்வதீய லீலாகா விதயஸ்ச அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா தான் அப்போ சக்காரமும் ஒட்டி வரும். அதனால் பவந்தி லீலாகா விதயஹா ச அப்படி பதச்சேதம் பண்ணு. ஸோ என்ன தாத்பரியம் அப்படின்னால், இந்த நிரதிசயமான ஆனந்தத்தையுடைய பகவானுக்கு சுவார்த்தத்தில் ஒரு சுவார்த்தமாக இந்த ஜெகத் வியாபாரத்தை பண்ண மாட்டார். தனக்கு பிரயோஜனமாக இந்த வியாபாரத்தை அவர் பண்ண மாட்டார். அப்படி என்றால் பரார்த்தமாக பண்ணுகிறாரா அப்படின்னால், மற்றவாளுக்காக பண்ணுறார் அப்படின்னா இந்த சம்சாரமானது துக்கமயமாக இருக்கக்கூடாது. பரார்த்தம் இன்னொருத்தருக்கு உபகாரமாக தானே பண்ணணும். ஆனால் துக்கமயமாக இருக்கே அந்த சம்சாரம், அதனால் அதுவும் பண்ண முடியாது. அதனால் பரார்த்தம்னு சொல்ல முடியாது, சுவார்த்தம்னு சொல்ல முடியாது. எதுக்கு இந்த ஜெகத் வியாபாரமெல்லாம் பண்ணுறார்? இப்போ ஏற்பட்ட ஆனந்தத்தை உடையவர், நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவர், உபரியுபரி அப்ஜபு ஓபின்ற ஸ்லோகத்தில் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவராக எந்த ஒரு பெருமாளானவர் குறிப்பிடப்பட்டாரோ அவர் எதுக்கு இந்த ஜெகத் வியாபாரம் பண்ணணும் என்ற கேள்விக்கு, கொஞ்சம் சுவார்த்தம் இருக்குது, அதிகமாக பரார்த்தம் இருக்குது, அது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். த்வதாசிரிதானாம் அப்படின்ட்டு உன்னுடைய ஆசிரித்தாளுக்கு இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, உன்னுடைய ஆசிரித்தாள்னு நிறைய பேர் இருக்கா, அது என்ன ஆசித்தானாம்ன்ற இடத்துல பகுவச்சனமும் இருக்குது. உன்னை ஆசித்தாளான ஜனங்களுக்கு ஜெகத் சிருஷ்டி பண்ண வேண்டிய ஆவசியகத்தை இருக்குது, அவர்களுக்கும் தேவை இருக்குது, நீயும் அவர்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று செய்கிறாய். அது என்னென்னலாம் பண்ணுகிறாய் என்றால், உன்னுடைய ஆசித்தாளானவர்கள் அவர்களுக்கு ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி, அவர்களுக்கு ஜெகத்தினுடைய உற்பத்தி, அதனுடைய ரக்ஷணம், அதனுடைய பிரணாசம் நாசம்
சம்சார விமோச்சனம் மோட்சத்தை அடைதல், அதுக்கு ஆதிசப்தத்தினால சொல்லக்கூடிய இன்னும் அநேக பகவத் வியாபாரங்கள் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். அது பாஷ்யத்தில் வரவும் போகிறது. இவைகள் எல்லாம் தொதாசிதானாம் பவந்தி, அதாவது உன்னுடைய ஆசித்தாளுக்காகவே இவைகள் உண்டாகின்றன. அவர்களுடைய இஷ்டம் சித்திக்கணும் என்றும் அவர்களுக்கு போக்கியமாக இந்த ஜெகத்து அதனுடைய ரக்ஷண அதை ரட்சிக்கப்பட்ட ஜெகத்து அவளுடைய மோட்சத்துக்காக அவர்கள் வீடு பேர் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜெகத்து என்பதாக ஒரு பரார்த்தம் இருக்கிறது. அதே போன்று லீலாக எவம் வைதிகாக விதயஷ்ச, வேத சம்பந்த வேதத்தில் சொல்லிருக்கிற விதானங்கள் யாக யஜ்ஞாதிகள் இவைகளெல்லாம் கூட துவதிய கம்பீரமனோனுசாரினகா, உன்னை ஆசித்தார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கம்பீரமான மனதிற்கு அனுகூலமாகத்தான் அந்த விதிகள் அமைந்துள்ளன. இவைகளெல்லாம் உன்னுடைய லீலைக்காகவும் அமைந்துள்ளன. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, லீலாக பவந்தி விமோச்சனாதயா லீலாக பவந்தி ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா லீலாக பவந்தி, இவைகள் லீலைகள் உன்னுடைய ஆசிரித்தார் ஆசிரித்தானாம் கிருத்தே பவந்தி, உன்னை ஆசிரித்தவர்கள் ஆசிரித்தவர்களுக்காக இருக்கின்றன. எந்த லீலைகள்? ஜெகத் உற்பத்தி என்கிற லீலை, அதை ரட்சித்தல் என்ற லீலை, அதை நாசப்படுத்துதல் என்ற லீலை, அப்புறம் சம்சாரத்திலிருந்து விமோச்சனம் இவர்களை முக்தியடைய வைத்தல் என்கிற லீலை, இவை முதலான லீலைகள் உன்னுடைய ஆசித்தாளுக்காகவே உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, தோது ஆசித்தானாம்கிட்டே அப்படின்றதுனால ஆசித்தாளுக்கு பிரயோஜனம் சிந்திக்கிறது, அவைகள் லீலையாக இருக்கின்றன என்றதுனால சுவார்த்தமும் சிந்திக்கிறது. பெருமாளுக்கு லீலையில் ஒரு விளையாட்டாக இருக்குது, அதில் கொஞ்சம் சுவார்த்தம் இருக்குது, பரார்த்தமும் இருக்குது, ஏன்னா அவனுடைய ஆசித்தாளுக்காக இருக்குது. அதே மாதிரி வேதத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கிறேன், வேதத்தெல்லாம் எல்லாருக்கும் வேதம் தாத்தா யசா பூர்வ மக்கள் பெயர்த்துன்னு வேதத்தெல்லாம் முன்ன இருந்த மாதிரியே மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேரே, அதில் என்ன சுவார்த்தம், அதில் என்ன பரார்த்தம் என்றால், இவர்களை ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வேதங்களும் உபகாரமாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, துவதிய கம்பீரமனோனுசாரினா வைதிகாக விதயஷ்ச, உன்னுடைய ஆசிரித்தர்கள் இருக்கிறார்களே துவதியர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கம்பீரமான மனசு என்னென்ன, ஆஹா பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்களுடைய கம்பீரமான, உன்னை ஆசிரித்தவர்கள் அல்லவா, உன்னை ஆசிரித்தவர்கள் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்பட வைக்க வேண்டும், ஆராதனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பார்களே. ராங் பிரீணனி என்ற தாத்துவிலேருந்து தானே வந்திருக்குது. அதனால் சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் கைங்கரியங்கள் அவைகள் ஆக்ஞா கைங்கரியங்கள் என்ற ஆக்ஞா கைங்கரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தானே, அது தவிர அனுஜா கைங்கரியங்களும் இருக்கு. அந்த ஆக்ஞா கைங்கரியங்கள் எல்லாம் உன்னுடைய கம்பீரமான உன்னுடைய ஆசித்தர்களுடைய கம்பீரமான மனதிற்கு ஏற்றாற் போன்று அவைகள் இருக்கின்றன. சரீரத்தில் நல்ல பலம் இருக்குது, வயசு இருக்குது, என்ன பண்ணணும்னா யாக யஜ்ஞாதிகள் பண்ணாதானே பெருமாளுக்கு சந்தோஷம், இவ்வளோ உற்சாகமாக இருக்கா, அவ்வளோ உற்சாகத்துக்கு அவளுக்கு கம்பீரமான ஒரு மனசு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியாக நிறைய பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டால் வேதத்தில் சொல்கிறத பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியாக வேதம் வழிகாட்டுறது. இப்படி பகவானுடைய சிருஷ்டியானது பரார்த்தமாகவும் பெருமாளுக்கு சுவார்த்தமாகவும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லுவதற்காக வந்த ஸ்லோகம் தான் இது. இப்படியாக ஸ்லோகத்திற்கு சாமானிய தாத்பரியம் இருக்க, விசேஷமான பாஷ்யத்தை பார்த்து விடலாம். நன் வேவம்வித நிரதிசயானந்தசிய பகவதா ந தாவத் சுவார்த்தே ஜெகத் வியாபாரா. இப்படி முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி, முன் ஸ்லோகங்களில் சொன்னபடி அத்தியதிகமான ஆனந்தத்தை உடைய பகவானுடைய ஜெகத் வியாபாரமானது நதாவத் சுவார்த்தை தன்னுடைய உத்தேசத்திற்காக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அவர் அபூர்ணர் என்று ஆகிவிடும்.
அபூர்ணர் என்றால் குறைவுடையவர் என்று ஆகிவிடும். அப்போ நிரதிசய ஆனந்தம் சொன்னதுக்கு தாத்பரியமே இல்லாமல் போயிடும். ஏதோ அவருக்கும் குறை இருக்குப்பா, நமக்கு குறை இருக்கு, அவருக்கும் குறை இருக்கு. கோமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷா, நம்ம கொஞ்சம் அதிகமாக முழுகுவோம், அவர் கொஞ்சம் கம்மியாக முழுகுவார். அவ்வளோதானே, மலை பெரிய மலையானது கொஞ்சம் முழுகும், ஃபுல்லாக முழுகும், அதுவும் முழுகிடுத்துன்னு வச்சுக்கோங்க. பரமாணுவும் தான் முழுகிறது, முழுகிறதுன்றதுல ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இவரே ராமணாச்சாரியரே சாதிக்கிறார் மாதிரி. கோமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷான்ற மாதிரியாக அவருக்கும் குறை இருக்குது, அபூர்ணத்துவம் இருக்குது, நமக்கும் அபூர்ணத்துவம் இருக்குன்னா என்ன வித்தியாசம் சுவாமி? அதனால் அவரை வந்து சுவார்த்தமாக ஜெகத் வியாபாரம் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. சுவார்த்தமாக ஜெகத் வியாபாரம் பண்ணால் இந்த தோஷம் வரும்னு தாத்பரியம், அபூர்ணத்துவம் வரும்னு. அப்போ பரார்த்தமாக பண்ணுறாரா, மற்றவாளுடைய பிரயோஜனத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சுள்ளா. சுவார்த்தம் இல்லை, லோகத்தில் யாருன்னா ஒரு மனுஷன் சுவார்த்தமாக காரியம் பண்ணாதானே அவனுக்கு தோஷம் வரும். சுவார்த்தமாக பண்ணலை, பரார்த்தமாக பண்ணுறார் அப்படின்னாக்க இன்னொருத்தருக்காக பண்ணுறார்னா, இவ்வளவு துக்கமயமாக இந்த ஜெகத்தை அவர் சிருஷ்டிச்சிருக்க மாட்டார். ஏன்னா இன்னொருத்தருக்கு ஒத்தாசை பண்ணணும் தானே ஒரு காரியம் பண்ணணும், ஒருத்தரை துன்புறுத்தணும்னு ஒரு காரியம் பண்ணலாமோ? அப்படி இருந்தால் சில பேரை வந்து ரொம்ப சுகியாக படைக்கிறார், சில பேரை துக்கியாக படைக்கிறார். அதனால் பக்ஷபாதமும் வரும். இப்படி வைஷம்ய நைர்கிருண்யங்களுக்கு பிரசக்தி இருக்கே, துக்கமயமான சம்சாரத்தை சிருஷ்டிக்கிறது நியாயமாக தகுமா? அவருடைய நிரதிசய ஆனந்தமாக உடையவர் பெரிய மனுஷா, பெரிய மாதிரி பெரிய காரியங்கள் தானே பண்ணுவான்னு கேட்டிருக்கோம். பெரிய மனுஷால் சின்ன காரியம் பண்ணுவாளா? இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சு இதில் எல்லாரையும் அவஸ்தப்படுத்தி வைப்பாளா? போட்டு வானாயில் வறுக்கிற மாதிரி இருக்கே, அப்படி போய் ஒருத்தர் பண்ணுவாரா? தான் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் ஆனந்தமாக தானே வச்சுட்டுருக்கேன். அப்படின்ற கேள்விகள்லாம் மனசில் எழ பரார்த்தம்னு சொல்ல முடியாது. பரார்த்தம்னு சொன்னால் துக்கமயமாக இருக்குது. கேனச்சிதா அப்போ அந்த மாதிரி கேள்வி வரைச்சேன் இல்லை சுவாமின், கேனச்சிதாக்காரேன உபயார்த்தத்துவம். அதாவது என்ன அர்த்தம்னா, கேனச்சிதாக்காரேன சுவார்த்தத்துவம், கேனச்சிதாக்காரேன பரார்த்தத்துவம் என்கிற உபயார்த்தத்துவம். அது வந்து சர்வதா சுவார்த்தம் இல்லை, சர்வதா பரார்த்தம் இல்லை, சுவார்த்தமும் இருக்குது பரார்த்தமும் இருக்குது அப்படின்னு உபயார்த்தத்துவம். விஸ்வோபகார வியாபார ஆனந்தியம், விஸ்வத்துக்கு உபகாரம் பண்ணணும், எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும். விஸ்வம்னா எல்லாருக்கும்னு அர்த்தம், எல்லோருக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற அவருடைய வியாபாரம் வந்து அனந்தமானது, எண்ணற்றது என்பதற்காக பூர்வோக்த குணப்பிரகர்ஷமே, முன்ன சொன்ன குணப்பிரகர்ஷத்துக்கு எந்த ஒரு விதமான குறையும் கிடையாது. நிரதிகாதிசய ஆனந்தத்துக்கு, நிரதிசய ஆனந்தத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே குணப்பிரகர்ஷம் இப்பவும் இருக்குது அப்படின்னு ஸ்திரம் பண்ணணும். ஸ்திரீகரணம் பண்ணுறதுக்காக அவருக்கு சுவார்த்தமாக இருந்தாலும் தோஷம், பரார்த்தமாக இருந்தாலும் தோஷம்னு சொன்னீங்களே, இப்போ சுவார்த்தம் கொஞ்சம் பரார்த்தம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் கூட அவருடைய குணங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, உயர்வர உயர்நலமுடையவன் என்பதை ஸ்திரீகரணம் பண்ணுவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதாக அவதாரிக்கின்றார் சுவாமி தேசிகன். துவதாசிதானாம் இதி, துவாம் ஆசிதானாம் துவதாசிதானாம் அப்படின்றதாக, துவாம் ஆசிதாக துவதாசிதாகனு சமாசம் வந்திருக்கு. சமஸ்தபதமாக இருந்தால் ஒன்றா சொல்லணுன்றதுக்காக ஒரு அடியன் கூட துவதாசிதானாம்னு ஒரு பதம்னு ஒரு பட்சத்தில் சொல்லியிருக்கேன். துவாம் ஆசிதானாம் கிருதே, உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு, அவர்களுக்கென்று, ததபீஷ்ட சித்தியத் அவர்களுடைய இஷ்டங்கள்லாம் சித்திப்பதற்காக, தத் போக்கியத்வார்த்தம் செ அவர்களுடைய அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும், அந்த சேன்றதுனால இன்னொன்று அவர் கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுறான், வேறு வழி இல்லை கர்மா, அதனால் கஷ்டப்பட போகிறான். ஆனால் மொத்தத்தில் உத்தேசம் என்னென்ன, அவர்கள் அனுபவிப்பதற்காக, சுகதுக்க அனுபவங்கள் பண்ணுவதற்காகன்னு அர்த்தம். ரெண்டும் தான் நடக்கும், இங்கே சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். என்ன துக்கேன சம்பின்னம்ன்ற ஸ்தானம் மோட்சம் மட்டும்தான், துக்கம் இல்லாத சுகம்ன்றது மோட்சத்தில் மட்டும்தான். இங்கே சுகம் கலந்த துக்கம், துக்கம் கலந்த சுகம் எப்படி வேணால் சொல்லணும். தத் போக்கியத்வார்த்தம் சேதி பாவகா, ஏத்தேன இதனால், அதனால் என்ன சொன்னதாக ஆச்சு, உன்னை ஆசிரித்தவர்களுக்கு அபீஷ்ட சித்தி கிடைக்கிறதுனாலையும், அவர்களுக்கு போக்கியமான வஸ்துக்கள் இங்கே கிடைக்கிறதுனாலையும் பரார்த்தம்னு கிடைக்கிறது. ஏதேன
பூர்வோக்த அபரிமித குண விபூதி வைபவசிய போக்திருநாம அபாபாத். இதனால் என்ன சொன்னதாச்சுன்னா, அபரிமித குண விபூதி வைபவம் இருக்க பெருமாளுக்கு, அது வந்து இந்த போக்திருக்களுக்கு கிடையாது. ஆனால் இவ்வளவு பெருமாளுடைய இவ்வளோ அபரிமிதமான குணங்கள் இருக்கே, இதை யார் அனுபவிக்க போகிறா அப்படின்னா போக்திருக்கள் இருக்காங்க, போக்தாக்கள் அனுபவிக்கிறவாள் இருக்கா. அதனால் போக்திரு யாருமே இங்கே இல்லைன்ற இது இல்லை. இப்போ ஜெகத் சிருஷ்டி பண்ணிட்டதுனால ஜெகத்தில் சேத்தனா சேத்தன விசிஷ்டமானதானதுனால ஜெகத்து இங்கே இவ்வளவு விபூதி பெருமாளுக்கு இருந்தும் ஐஸ்வர்யங்கள் இருந்தும் ஆனந்தங்கள் இருந்தும் அதெல்லாம் என்ன, காட்டில் சந்திரிக்கை காட்டில் சந்திரனுடைய கிரணங்கள் விழுந்தா அது ஏதாவது பிரயோஜனப்படுமா அந்த மாதிரி தானே அப்படின்றதாக ஒரு க்வெஸ்டின் வந்ததுன்னா அது இல்லை. ஏன்னா அவர்களுக்காக தான் இந்த ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதிகள் இருக்கிறது என்று சொன்னதனால் இங்கு அவர்களும் இருக்க பெருமாள் தாயாரோட பெருமாளும் வீட்டிருக்க அதை அனுபவிப்பதற்கான போக்திரு வர்க்கங்கள் இங்கே இருக்கு அப்படின்றது சொல்லி அந்த அரண்ய சந்திரிகாத்துவ பிரசங்கம் வாரணம் பண்ணப்பட்டது. காட்டில் சந்திரிக்கை இருந்தால் யாருக்கு பிரயோஜனம், அந்த மாதிரி இந்த ஜெகத்தை இவ்வளோ பெரிய ஜெகத்தை சிருஷ்டி பண்ணதுனால என்ன பிரயோஜனம், அதில் சேத்தனா சேத்தன வர்க்கங்கள் இருந்தால் அதனே பிரயோஜனம். அதனால் இவ்வளோ ஆனந்த நிரதிசய ஆனந்தமாக இருக்கிற பெருமாளால் என்ன பிரயோஜனம், அவருக்கு வந்து அவர் வந்து வேஸ்ட் ஆகிடுறாரே, அவர் அனுபவிக்கிறதுக்கு மனுஷால் கிடையாதே என்ற சங்கையானது போக்கடிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்களுக்காக தான் இந்த ஜெகத்தே இருக்கிறது, அந்த போக்திரு வர்க்கங்கள் சேத்தனான்கள் அவர்களுக்காக தான் இந்த அச்சேத்தனமான ஜெகத்தே இருக்கு. ஜெகத்துனா சேத்தனம் அச்சேதனன்னு சேர்ந்தது தான். அச்சேத்தனங்கள்லாம் போக்கியமாக இருக்குது, சேத்தனன் போக்தாவாக இருக்காங்க. அதனால் அந்த க்வெஸ்சன் வந்து இல்லை இப்போ. மேலும் ஜெகத் சிருஷ்டேகே பகவத் பக்தார்த்தத்துவம் ச, பகவத் பக்தாளுக்காகத்தான் ஜெகத் சிருஷ்டி என்பது. சர்வே ஏஸ்மை தேவா பலிமா வஹந்தி சர்வம் அபஷ்ய பஷ்யதி சர்வம் ஆப்னோதி சர்வசஹா இத்யாதி ஸ்ருதிபிரபிவ்யஜ்யதே. தேவாகான்றது உபலக்ஷணம். தேவாள் மனுஷியால் எல்லாரும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலிம் ஆவகந்தி அதில் சந்தோஷம் இருக்கவாள். எல்லாரும் பெருமாளுக்கு அந்த ஜெகத் சிருஷ்டாவான பெருமாளுக்கு பலிம் ஆவகந்தி, அவர்கள் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்கிறார்கள். சர்வம் பஷ்ய பஷ்யதி சர்வம் ஆப்னோதி சர்வசஹா இத்தியாதி ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, ஜெகத் சிருஷ்டிக்கு ஜெகத் சிருஷ்டியானது பகவத் பக்தாளுக்காகத்தான் என்பதை உணர்த்துகின்றன. ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சப்தாக, ஜெகத்தினுடைய உத்பவஸ்திதி பிரணாச சப்தங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா, ஜெகத்தினுடைய உற்பத்தி பண்ணுதல், ஸ்திதியை பண்ணுதல், பிரணாசத்தை பண்ணுதல் என்று செய்வித்தல் என்ற அர்த்தத்தில் நிஜந்தம் நிஜர்த்தமந்தர்பாவிய பிரயோக்தவியாக பிரயோஜக வியாபாரபராக. ஜெகத்தினுடைய உத்பவம்னா என்ன அர்த்தம், உத்பாவனம் பண்ணுறது, அதை உண்டு பண்ணுதல், உண்டு பண்ணிவித்தல், அதை காப்பாற்றி வைத்தல், அதை நாசம் செய்வித்தல், இதெல்லாம் என்ன நிச்சய வந்து சேர்த்துக்கணும். சஹா உத்பாவயதி ஸ்தாபயதி பிரணாசயதி அப்படின்ட்டு நிச்சய வச்சுண்டு அர்த்தம் பண்ணிக்கணும்னு தாத்பரியம். ஏன்னா உற்பத்தினா நவுனை வச்சுண்டு தாத்பரியம், உற்பத்தியை பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பெருமாள் பண்ணுற வியாபாரங்கள். அதனால் பிரயோஜக வியாபார பராகா, அந்த உற்பத்திக்கு அனுகூலமான வியாபாரத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கு. நிச்சை வந்து நம்ம நிச்சின்ற பிரத்தியத்தை அந்தர்பாவிய அது உள்ள இருக்கு உள்ளடக்கியது நிஜந்தர்பாவிதமான சப்தங்கள் என்று கொள்ள வேண்டும். ஏன்னா வெறும் உற்பத்தினா நவுன் ஆகிடுறது இல்லையா, ஸ்தித்தினா நவுன் ஆகிடுறது, பிரணாசம்னா நவுன் ஆகிடுறது. நவுனா இல்லாமல் வியாபாரமாக இருக்கணுன்றதுக்காக நிச்ச அந்தர்பாவம் பண்ணுறா. நிச்சினாக்க கரோத்தி காரயத்தின்னு, கரோத்தினா செய்கிறான், காரயத்தினா செய்விக்கிறான். அந்த மாதிரியாக இங்கேயும் அந்த அர்த்தம் செய்விக்கிறான்ற மாதிரி உற்பத்தி பண்ணி வைக்கிறான், ஸ்திதி பண்ணி வைக்கிறான், பிரணாசம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்.
விஸ்வோபாதான பூதஸ்ய சர்வாந்தர்யாமினஹ ஜெகச்சரீரகத்வாகாரேன உற்பத்தியாதிகமேவவா விவக்ஷிதம். என அதர்வைஸ் இன்னொரு அர்த்தம் சொல்கிற, இந்த நிஜந்தர்பாவம் பண்ணாமல் இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லணும்னா, இந்த விஸ்வத்துக்கே உபாதான பூதனான சர்வாந்தர்யாமியான பெருமாள் இருக்காரே, அவன் ஜெகச்சரீரகன் ஆனபடியினால் ஜெகச்சரீரகத்துவ ஆகாரேன உற்பத்தியாதிகமேவா விவக்ஷித்தம், உற்பத்தியே விவக்ஷித்தம். ஏன்னா தன்னையே தான் உற்பத்தி பண்ணுறாருன்னு அர்த்தம். உற்பத்தி பண்ணி வைக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ இந்த பட்சத்தில் இல்லை. ஏன்னா எல்லா வஸ்துக்கும் அந்தர்மியாமியாக இருக்கிறவர் அவர், ஜெகச்சரீரகனானபடியினாலே அவரே உற்பத்தியாகிறார், அவரே ஸ்திதி காரணமாகிறார், அவரே பிரணாசத்துக்கு காரணமாகிறார் அப்படி சொல்லலாம். இல்லை உற்பத்தி ஆதிக்கம்ன்றதுனால காரணமாகிறார்னு கூட வேணாம், உற்பத்தி பிரணாசம் ஸ்திதி எல்லாமே அவர் தான். அப்படி விவக்ஷிதம்னு அர்த்தம் பண்ணிடலாம். ஸோ இப்போ யமுனாச்சாரியருடைய அந்த வச்சனத்துக்கு உத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயான்றதுக்கு உற்பத்தி ஸ்திதி பிரணாசம் சம்சார விமோச்சனம் இவைகளெல்லாம் நிஜந்தர்பாவம் பண்ணி பண்ணிக்கிறது ஒரு பட்சம், இல்லைனா சாட்சாத்தாகவே சொல்கிறது ஒரு பட்சம் என்பதாக ரெண்டு பட்சமாச்சு. இப்போ அத்தையேவ ஆகையாலேயே காத்திர விக்ஷேப ரூப நிறுத்தவல் லீலாத்தோம் நிறுத்தவத்து லீலாத்தோம் அப்படி கட்டத்தை பெண்ணா எடுத்தினான். அந்த நிறுத்தியத்தில் எப்படி ஒரு நடனானவன் இல்லை நட்டியானவள் காத்திர விக்ஷேபம் எப்படிலாம் அங்கநியாசங்கள் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் முத்திரைகளை எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுத்தியம் ஆடுற மாதிரியாக இவருடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் அமைகின்றன. தேன சுவார்த்தத்தும் அப்படி சித்தம். அதனால் என்னென்னாக்கா அவருக்கு இன்ட்ரெஸ்டாக தானே ஆடுறவா ஆடுவான், ஆடுறதே பிரயோஜனம். அதனால் தேன சுவார்த்தத்தும் அப்படி சித்தம், அதனால் சுவார்த்தமாகவும் இருக்கு. பவந்தி லீலா விதய லீலாஹான்னு சொன்னதுனால, பவந்தி லீலாஹான்னு சொன்னதுனால ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா லீலாஹா பவந்தின்னு சொன்னதுனால அவருக்கும் பிரயோஜனம் இருக்குதுன்னு தாற்பயமாச்சு. இப்போது விமோச்சனாதயான ஆதிசப்தத்தினால அதில் வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ண வஸ்துக்கள்லாம் ததேவானு பிராவிஷத்துன்னு அனுப்பிரவேசமும் ததனு பிரவிஷ சச்சத்தெச்சா பவத்து அதை வந்து அதுக்கு மேலே அப்படியானார் நியமனமும் பண்ணுறார் கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படின்ற அந்த பிரவேசம் நியமனம் இல்லா நியமனம் பண்ணணுன்னா அந்த பிரவேசம் வேணும். அதனால் சிருஷ்டி பண்ண சேத்தனா சேத்தனாத்மக பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் தான் அந்தர்யாமியாகவும் மாறார், நியமனம் பண்ணுபவராகவும் மாறார். அதெல்லாம் தான் இங்கே ஆதிசப்தத்தினால விவக்ஷிதம். அதனால் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார பிரணாச சம்சார விமோச்சன அப்புறம் ஆதிசப்தத்தினால் சொல்ல அனுப்பிரவேசம் நியமனம் இவைகள்லாம்னு அர்த்தம். ஆதிக்கம் கிரஹியதே ஆதிசப்தேன அனுப்பிரவேச நியமனாதிக்கம் அவதரணாதிக்கம் ச இன்னும் அவதாரங்கள்லாம் கூட அதெல்லாம் கிரஹியது. பவந்தி தென்னேன தாதிச லீலாயாக உபபன்னத்துவம் பிரதிகல்பானுவர்த்தத்துவம். அந்த மாதிரி லீலையும் ஆகலாமே, பெருமாள் சுவார்த்தமாக தன்னுடைய லீலைக்காகவும் பண்ணலாமேன்னு அதனுடைய ஒரு உபபத்தியும் பவந்தின்ற சப்தத்தினால அது பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால பிரதிகல்பம் அனுவர்த்தத்துவம் ஒவ்வொரு கல்பத்திலையும் அது அனுவர்த்தமாகுதுன்றதும் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுனா தாதிச லீலாக பவந்தி அப்படின்னு சொன்னாக்க விமோச்சனாதையாக லீலாக பவந்தின்றதுனால இருக்குப்பா உபபன்னம் தான் அது கரெக்டு தானே இருக்கலாமே அவருக்கு சுவார்த்தம் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஜெகத் சிருஷ்டியில் அப்படின்ற உபபத்தி பவந்தின்ற சப்தத்தினால கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த லீலை வந்து பிரதிகல்பம் அனுவர்த்தமாகுது ஒவ்வொரு கல்பத்திலையும் அனுவர்த்தமாகுதுன்றதும் கிடைக்கும். அத்திர தவேத்தி அத்தியாகார்த்தவியம். இப்போ என்ன பண்ணணும்னா தவ அப்படின்றத அத்தியாகாரம் பண்ணிக்கணும் ஒரு பட்சத்தில். என்ன வைதிகா தொதிய கம்பீரமனோன்னு தான் தவ தவ தவன்றது எதுக்காகனா தவ இத்தி அத்தியாகாரியம் தவ பவந்தி தொதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச விநாசனாதய லீலாக ஏவம் வைதிகாக தொதிய கம் வைதிகாக விதயச்ச தொதிய கம்பீரமனோனுசாரினா ஏ பவன் ஏ தே தவ பவந்தி அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா தொதித்தி பதச்சேதேன தொத்துன்னு ஒரு பதச்சேதம் பண்ணிடுங்க. அப்போ தொத்துன்னே ஒரு பதம், அந்த பட்சத்தில் தொத்து ஆசித்தானாம்னு பதச்சேதம் பண்ணணும். அப்படி பதச்சேதம் பண்ணால் தொத்தஹா
உன்னிடமிருந்து உண்டாகின்றன. அந்த பஞ்சமியாவது தவனா ஷஷ்டி, தவ பவந்தின்னு தவன்றத அத்தியாகாரம் பண்ணிக்கணும், இல்லைனா தொத்தா பவந்தி உன்னிடமிருந்து நிமித்த உபாதான பூதாத் பவந்தி, நீயே நிமித்தம் நீயே உபாதானம் அப்படிங்கிற அபின்ன நிமித்த உபாதானக்கு நான் உன்னிடமிருந்தே இந்த லீலாஹா லீலாஹா பவந்தி எப்படிப்பட்ட லீலா சம்சார விமோச்சனாதயா லீலாஹா பவந்தி தத்தா ஏவ பவந்தி ஏவம் வைதிகாக விதயச்ச தொத்த ஏவ பவந்தி ஏ தொதிய கம்பீர மனோனுசாரினா உன்னை சேர்ந்தவர்களுடைய பாகவதர்களுடைய கம்பீர மனதிற்கு ஏற்ற மாதிரியான விதய விதிகள் வைதிக விதை வேத விதிகள்லாம் கூட உன்னிடமிருந்தே உண்டாகின்றன. தொத்தா ஏவ பவந்தி அசவா தவ பவந்தி என்று சம்பந்த சாமான்யார்த்தகமாக தவ சப்தத்தை சேர்த்துன்று சொல்லலாம். இல்லை தொத்துன்ற சப்தத்துக்கே தொத்தகான்ற இடத்துல தசில் பிர தொத்தகா தொத்துன்னு ஒரு பதம், அதுக்கு அது வந்து பஞ்சமி அந்தர்பாவிதமாக அதை மனசில் வச்சுட்டு தொத்தகான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி தொத்தகா பவந்தின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். வைதிகாக விதையாக வேத சம்பந்தி விதிபாகம் அதுவும் உன்னுடைய கம்பீர மனோனுசாரினகன் பின்னாடி சொல்ல போகிற அது தொதிய கம்பீர மனோனுசாரினகா வைதிகாக விதையாக அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். தவைவ சுவேதர துரவகாக அக்ஷோபிய சங்கல்பானுவிதாயினகா தவைவ பவந்தி மறுபடியும் தவைவ ஏதாக ஏதே ஏதே விதையாக பவந்தி எப்படிப்பட்ட விதையாகன உன்னை தவிர வேறு யாராருக்கும் புரிஞ்சுக்க முடியாது, உன்னை தவிர யாராலையும் அதை அழிக்க முடியாது, அப்படிப்பட்ட சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்கு அனுவிதாயினகா அவைகளுக்கு ஏற்றவைகளாக இந்த வைதிகாக விதையாக பவந்தி. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா உன்னை தவிர வேற யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதவைகளாகவும், அதுக்கு தான் பெருமாளே அவதரித்து கீதோபதேசம் பண்ணார்னு வச்சுக்கங்களேன். அந்த கீதோபதேசம் மூலமாக வேத விதிகளுக்கெல்லாம் என்ன தாத்பரியம், எப்படி பண்ணணும், எப்படி கர்மானுஷ்டானம் பண்ணணும், எப்படி பலன் அனுபவிக்கணும், எல்லா விஷயமும் சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் தவைவ சுவேத்திர துறவகாக உன்னை தவிர வேற யாராலும் துறவகாகம் புரிந்து கொள்ள முடியாத அக்ஷோபிய அழிக்க முடியாத சங்கல்பத்துக்கு ஏற்றவைகளாக இந்த விதிகள் அமைந்துள்ளன. யதாகா அதிலே பெருமாளே சொல்கிற ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞேதி, ஸ்ருதி ஸ்மிருதியெல்லாம் என்னுடைய ஆக்ஞைன்னு அவரே சாதிக்கிறார். அதனால் தவ அப்படின்றது தவைவ ஏதா தவைவ அனுவிதாயினா தவைவ லீலா விதயஷ்ட பவந்தி அப்படின்னு அன்பம் பண்ணிக்கணும். ஏதே ச தொதாஷ்டிதார்த்தாக இவைகள்லாம் எதுக்கு இருக்குது இந்த விதிகள்லாம் வேத விதிகள்லாம், இவைகளும் ஏதே ச லீலா விதையாக ச தொதாஷ்டிதார்த்தாக அப்படின்றத உன்னை ஆசிரித்தவர்களுக்காகத்தான் இருக்கிறது. இதை முதல்ல சொன்ன தொதாஷ்டிதானாம் இருக்கு பாருங்க, அதே இங்கேயும் எடுத்துக்கணும். அவைகளும் தொதியா தொதிய கம்பீர மனோனுசாரினகா உன்னை ஆசிரித்தவர்களுக்காகத்தனுடைய கம்பீரமான மனதிற்குன்னு அர்த்தம். இப்போ சத்தியத்துக்கு அந்த தொதாஷ்டிதார்த்தாகன்றத அந்த தொதாஷ்டிதானாம்லேருந்து எடுத்துக்கணும். அதுவா ஏவம் வா யோஜனா தொதாஷ்டிதானாம் சதுர்முக முகாஷ்சேதி பூர்வோக்தானாம் யார் அவர்கள்னா சதுர்முக முகாஷ்டபகன்னவந்தா அப்படின்னு இன்னும் சொல்லியிருக்கு. சதுர்முகன் முதலானவர்கள் அப்புறம் யார்னா பிரம்ம ருத்ராதீனாம் பிரம்மன் ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் கூட அப்படின்னு இருக்கும். அவெல்லாம் உன்னை ஆசிரித்தவன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்லணுமேன்ட்டு சொல்கிறார். நம்மளாம் கூட தான் புரோக்தானாம் பிரம்ம ருத்ராதீனாம் ஜெகச்சப்தாயிக யதார்க மண்டாந்தர்வர்த்தி தத்தத் காரிய விசேஷ விஷயா. ஜெகத் சப்தமானது இந்த இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்தந்த காரியங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஜெகத் சப்தம். என்ன ஜெகத்னாக்க இந்த 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 ஸ்தானம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்தானம் அந்த யதார்கமானது எல்லா அப்படின்னா டோட்டலி எல்லாம்னு அர்த்தம். டோட்டலி எல்லா விதமான மண்டாந்தர்வர்த்தி இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் அந்தர்பாவிதமான அங்கங்கே இருக்கிற காரிய விசேஷங்கள் அதுதான் இப்போ ஜெகத் சப்தத்துக்கு இங்கே அர்த்தம். அதாவது இந்த இது இதன் ஜெகத் ஜெகன் முதலிய காரியங்கள் அதனுடைய
அதெல்லாம் இங்க ஜெகத் சப்தத்துக்கு அர்த்தம். எங்க எங்க இருக்கிற ஜெகத் சப்தத்துக்குனா ஜெகத் உத்பவ ஸ்திதின்ற இடத்துல தான். ஏஷாம் சம்சார விமோசகத்துவம், சம்சார விமோசகத்துவம் இவர்களுக்கெல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா, அதாவது பிரஜைகளுக்கு சம்சார விமோசகத்துவம் சொல்லணுமே, சம்சார விமோசனாதயா பவந்தின்ட்டு. அந்த சம்சார விமோசகத்துவம் எங்கன்னா, சங்கரஸ்ய து யோ பக்தஹ சத்த ஜன்மாந்தரம் நரஹ தசீவ து பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே. அதாவது சங்கரனுடைய பக்தன் ஒருவன் இருக்கிறானே, அவன் ஏழு ஜென்மங்கள் அந்த சிவபக்தி பண்ணானால் அவனுடைய கிருப்பையினாலேயே விஷ்ணு பக்தனாக மாறுகிறான். எப்படின்னாக்க, முதல் மூணுல வந்து பிரஜாபதியுடைய பக்தியா பக்தனாராம், அப்புறம் ஏழு வந்து சங்கரனுடைய பக்தனா இருக்கான், விம்சத்தியா அக்னீந்திர சூர்யாதேக விஷ்ணு பக்த பிரஜை, அப்புறம் விம்சதி ஜென்மபிகி அக்னி இந்திரன் சூரியன் இவர்களுக்கெல்லாம் பக்தனாக இருந்து அதற்கப்புறம் விஷ்ணு பக்தனாக பரிணமிக்கிறான் இத்தியாதி நியாயாத்து. இப்படிப்பட்ட நியாயங்களால், இப்படி புராணங்கள் சொல்லிருக்கிறதுனால, அனுகிரக உபதேச தர்ம பிரவர்த்தனாதி துவாரா சியாத். எப்படின்னா, அவருடைய அனுகிரகத்தாலையும் அவருடைய உபதேசங்களாலையும் அவருடைய தர்ம பிரவர்த்தனாதி வியாபாரங்களாலேயும் இவ்வாறு ஆகின்றன. இதுதான் பெருமாளுடைய, பெருமாள் கடைசியில் தன்னடிக்கு சேர்த்துக்கிறது, ஒவ்வொரு சேத்திரனையும் தன்னடிக்கு சேர்த்துக்கிற பிரகாரத்தில் எத்தனையோ வருஷங்கள் அவ்வாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவ்வாளுடைய சந்தோஷத்தை அடைஞ்சு கிரமேண விஷ்ணு பக்தனாக பிரஜா உண்டாகிறான்னு சொல்றான். லீலா தோக்திஹீக தேஷாம் பகவத அனுகிரகேண சிருஷ்டியாதேகே பிரியத்துவ சுகரத்துவ சூச்சனார்த்தா. இதெல்லாம் லீலான்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் பகவத அனுகிரகத்தினால, பகவத அனுகிரகம் அதுதான் லீலையினுடைய பராகாஷ்டை. கடைசியில் எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறார், துக்கத்தை கொடுக்குறார், சுகத்தை கொடுக்குறார் கர்மானுகுணமாக. ஆனால் கடைசியில் அனுகிரகத்தினால சிருஷ்டியாதிகள் எல்லாம் பண்ணி இவனுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு, இதெல்லாம் பிரளய தசையில் அச்சித்து மாறி இருந்த இந்த ஜந்துக்களை ஏதோ ஒரு வழி காட்டலாம்னுட்டு பிரியத்த சுகரத்த சூசனை, இதெல்லாம் சுலபமாக பண்ணணும், பிரியமாக இருக்கணும் இவாளுக்கு அப்படின்றது தான் சிருஷ்டியாதிகளுடைய பிரயோஜனம். அதே மாதிரி உன்னுடைய ஆசிரித்தாளுக்கும் கூட இது எப்படி பிரயோஜனம்னா, ஏன்னா உன்னுடைய ஆசிரித்தாளுக்கே இவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்னா உனக்கேயும் பிரயோஜனமாக இருக்காது, உனக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும். தோது ஆசிரித்தானாமப்பியேவம், உன்னை ஆசிரித்தவர்களுக்கே இந்த ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனங்கள் எல்லாம் பயனுள்ளவைகளாக இருக்கும் அளவில், தவத்து கிம் புனகா, உனக்கு என்ன பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமோன்னா உனக்கும் தான் பிரயோஜனம் இருக்கும். அதனால் சுவார்த்தம் பரார்த்தம் ரெண்டும் சித்திக்கிறதுன்னு தாத்பரியம். வைதிக விதினாம் பகவதாசித்த மனோனுசாரித்வம், வைதிக விதிகள்லாம் பாகவதாளுடைய மனசுக்கு அனுசாரியாக தான் இருக்கும்னு சொன்னாரே, அது எப்படி அப்படின்னா, வைதிகானாம் விதினாம் பகவதாசித்தாளுடைய பாகவதால் இருக்காள் அவளுடைய மனோனுசாரித்வம் மனசுக்கு அனுசரணமாக தான் இருக்கும்ன்றது. அசையதி தே கர்ம விசிகித்சாவா விரத்த விசிகித்சாவா சியாத். ஒருத்தனுக்கு கர்மா பண்ணணும்னு ஆசை வந்தாலோ, அதனுடைய பிரகாரங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தாலோ, ஏதத்ர பிராமணா ஆசம் மரிஷினஹாம், அதில் பராமர்சம் பண்ண அதை பற்றி தெரிஞ்சுக்கிற வாழ்ந்த போய் கேட்டுக்கணும். யுக்தா ஆ யுக்தா லூக்ஷா தர்மகா மாசியு யதா தே தத்ரவர் தேரன் ததா தத்ரவர் தேதாஹம். அவர்கள் எவ்வழியில் நடக்கிறார்களோ அந்த விஷயம் தெரிந்தவர்கள் அந்த வழியில் நீயும் நடக்கணும். அசாபியாக்கியாத்தேஷு ஏதத்ர பிராமணா சம்மர்ஷினா யுக்தா யுக்தா லூக்ஷா தர்மகாமாஸ்யு. அவர்கள் எப்படி தர்மகாமனையுடன் இருக்கிறார்களோ அதே போன்று, யதா தேஷு வர்த்தேரன் ததா தேஷு வர்த்தேதா. அவர்கள் அந்த கிரியைகளில் எப்படியெல்லாம் கிரியைகளை அனுசரிக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் இருந்து கொள்ள வேண்டும். ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசா. இது ஒவ்வொரு சேத்தனனுக்கும் பண்ணுற ஆதேசம், இதுதான் உபதேசம் என்று அவரே சொல்கிறார். இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஸ்மரியதேச்ச ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரா என்றும், வேதோகிலோ தர்மம் மூலம் ஸ்மிருதிசீலேச்ச தத்விதாம் என்றும், அவைகளை அறிந்த
தத்விதாம் ஸ்மிருதிசீலே அவர்களுடைய ஸ்மிருதியும் அவர்களுடைய ஆச்சாரமும் தான் நமக்கு தர்மத்துக்கு மூலம் வேத அது அனுஷ்டானத்துக்கு மூலம் விதிசப்தாய வைதிக அனுஷ்டான பரகா இது இங்கே இடத்துல விதிசப்தமானது வைதிக அனுஷ்டானத்தையே சொல்றதுன்னு சொல்லலாம் இதுக்கு முன் சொன்ன யோஜனையில பகவதா தர்மஸ்தாபனார்த்தம் கிரியமானி வைதிக தர்மானுஷ்டானிகிறார் இதுக்கு முன்ன சொன்ன அர்த்தத்தில் வந்து பகவான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பண்ணுற அனுஷ்டானங்கள் இருக்கே அதை எடுத்துக்கணும்னு ஒரு பட்சத்தில் ஒரு பட்சம்னா தொதிய கம்பீரமனோனு சாரினா வைதிகாக விதையான்ற இடத்துல வைதிக விதிகள்லாம் உன்னுடையனே சொல்லாமே தொதியன்ற இடத்துல உன்னுடையன்னு சொல்லலாம் தொதியன்னு உன்னை சேர்ந்தவர்களுடையன்னு அர்த்தம் சொல்லலாம் முதல் யோஜனையில் எப்படின்னா உன்னுடையனே அர்த்தம் ஏன்னா வைதிக தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பகவதா தர்மஸ்தாபனார்த்தம் கிரியமானி அவரே பண்ணுறார் தொதிய கம்பீரமனோனு சாரினகான்னு அப்போ அந்த பட்சத்தில் இன்னொரு பட்சத்தில் தொதாசிதாளுடைய கம்பீரமனோனு சாரினகான்னு தொதியாள்னா என்ன அர்த்தம் தொதியன்ற சொந்தத்துக்கு உன்னுடைய மனசுன்னு சொல்ல உன்னை சேர்ந்தவர்களுடைய மனசுன்னு சொல்ல அதனால தான் அந்த அர்த்தபேதம் வரும் இப்படியாக என்ன சொன்னதாச்சுன்னா சுவார்த்தம் பரார்த்தம் என்கிற ரெண்டு பிரயோஜனங்களும் சித்திக்கின்றன இந்த ஜெகத் வியாபாரத்துக்கு ஜெகத் வியாபாரம் என்றால் என்ன என்றால் அதுதான் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாசம் சார விமோசனாதயான்னு சொல்லிட்டு இது தவிர வேத பிரவர்த்தனமெல்லாம் இருக்கே அதுக்கு தனியாக அதற்கும் ஒன்று சொல்கிறார் வேத விதிகள் எல்லாரும் எல்லாமே கூட தொதிய கம்பீர மனோனு சாரினா உன்னுடைய கம்பீர மனோனு சாரின் ஒரு அர்த்தம் உன்னை சேர்ந்தவர்களுடைய கம்பீர மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு இன்னொரு அர்த்தம் ஸோ அதனால் சுவார்த்தமும் இருக்குது பரார்த்தமும் இருக்குதுன்னு தெரியும் இதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்டுண்டு பதில் சொல்கிறார் நனு இக பகவதா பரமசாமியம் பண்ணானாம் முக்தானாம் ஜெகத்வியாபாராதே ருக்தி கிம் நகிர்ஹியதே நனு இகன்னு ஆரம்பிக்கிறார் ஒரு கேள்வி பகவானோட பரமசாமிய மாப்பன்னாளான சில முக்தாள்லாம் இருக்கா இல்லையா பகவானோட சேர்ந்துட்டாவாள்லாம் ஏற்கனவே அவளாம் ஜெகத் வியாபாரம் பண்றான்னு சொல்லலாமே முக்தானாம் ஜெகத் வியாபாராதே ருக்தி கிம் நகிர்ஹியதே தொதாசிதானாம்னு இருக்கொல்லியோ தொதாசிதாள் முக்தாள் கூட தொதாசிதாள் இல்லையா தொதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாசம் சோர விமோச்சனாதயான்றதுக்கு உன்னை சேர்ந்தவர்களான முக்தர்கள் தான் இந்த ஜெகத் வியாபாரங்கள்லாம் பண்ணுறான்னு சொல்லலாமே ஏன் அந்த அர்த்தம் கிரகிச்சிக்கக்கூடாது ஏன்னா பரமசம்ஹிதையிலே சொல்லியிருக்கான் கேன ரூபேண வித்யந்தே முக்தாஸ்தவ சரீரிணம் ஏததா சக்ஷுமே தேவ குஹ்யா குஹ்யதரம் பரம் இது பிரம்மணா பிருஷ்டே பிரத்யுக்தம் எந்த காரணத்தினால உன்னை விட முக்தால் வேறுபடுகிறார்கள் அதான் பரமசாமியத்தை அடைந்து விட்டார்களே அவளுக்கு உனக்கு எந்த விதத்தில் பேதம்னு இதை சொல்லணும் சுவாமின்னு கேட்க இது ரொம்ப பரமகுக்கியமான விஷயம் அப்படின்னு பிரம்மா கேட்கச்சேன் அப்போ பெருமாள் பதில் சொல்லிருக்கார் அகமேவ பவந்தியே தே நேதஸ்தத்ர கஷ்டர நான் தான் இவா எனக்கும் அவளுக்கும் ஒரு பேதமும் இல்லை யதா அகம் விகராம் ஏவம் ததா முக்தாஸ்தேகினாம் நான் எப்படி இங்கே அங்கே அவதாரங்கள் பண்ணுறனோ அதே மாதிரி முக்தாலும் பண்ணுவாள் என்று சொல்கிறார் அத்தா முக்தசிய பகவதா பகவதைக்கியாத் அதனால் முக்தாளுக்கும் பகவானுக்கும் ஐக்கியம் இருக்கிறபடினாலே ஜெகத் வியாபாரம் அவளுக்கும் சொல்லலாமே யமுனாச்சாரியருடைய தாத்பரியம் அப்படி கூட இருக்கலாமே துவதாசிதானாம் முக்தானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதேகான் பண்ணிடலாமே அப்படிடா மைவம் அப்படி சொல்ல முடியாது தத்ராபி தவ சரீரினா இத்தி அநாதி இத்தி அனுதித சர்வசரீரத்துவ அனுகுணம் ஐக்கியம் ஐக்கிய வியபதேசிய ஸ்ருதிஸ்மிருதி சித்த பரமசாமிய விவக்ஷையா நேத்தவியத்வாத் தவ சரீரினஹா அப்படின்னு உன்னுடைய சரீரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு நீதான் சரீரி அவள்லாம் சரீரபூத்தாள் தவ சரீரினஹா தவ சரீரினஹான்னு இருக்கு நீர் சரீரியாக இருக்கிற உன்னுடையன்னு சொல்லியிருக்கு அப்போ சர்வசரீரித்வம் பெருமாளுக்கு சொல்லியிருக்கு அப்போ ஐக்கிய வியபதேசத்துக்கு தாத்பரியம் எப்படி சொல்லணும்னா அதுக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும் அவள்லாம் சரீரபூத்தாள் தானே அவர் சரீரியாச்சே எதப்பி எனக்கு அவளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பகவான் உதாரணமாக சொல்லியிருந்தால் கூட அவர்கள் பெருமாள் தான் சரீரியாரா அவள்லாம் சரீரபூத்தாளாக தானே ஆறா அப்போ வைஷம்யம் இருக்கு தானே இருக்கு அதுக்கு விரோதம் இல்லாமல் தான் ஐக்கிய ஸ்ருதிக்கு ஐக்கியத்துக்கு நிர்வாகம் பண்ணணும்
ஐக்கியம் எப்படி இருந்தாலும் பெருமாளே சாதிக்கிறார். கேன ரூபேன வித்தியந்தே என்ற கேள்விக்கு பதில் சொல்லச்ச, அகமே பவந்தியதே என வேதஸ்தத்ர கஷ்டன்னு சொன்னா கூட முக்தாஷ்ட தேகினஹான்னு சொல்லியிருக்கு. முக்தாளானவர்கள் இவர்களும் என்ன மாதிரியே இங்கே விஹரணம் பண்ணுறா அப்படின்னு சொன்னாலும் கூட பிரகரணாந்தரத்தில் தவ சரீரினஹான்ற சப்தம் உபயோகம் பண்ணுறதுனால நீரான தவ சரீரினா எங்கே இருக்கு? கேன ரூபேன வித்யந்தே முக்தாஸ்தவ சரீரினான் தான் கேள்வியே. சரீரினா தவ, இவர்கள் எல்லாருக்கும் ஆத்மாவாக, சரீரினா ஆத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடிய நீர் உம்மிடமிருந்து இவர்கள் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள்னு கேள்வியானப்படனால சரீரித்வம் சொல்லியிருக்கு, மற்றவர்களுக்கு சரீரத்துவம் தான் சொல்லியிருக்கு, அதுக்கு விரோதம் இல்லாமல் சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ராமசுக்ரீவையோர் ஐக்கியம் இத்தியாதி நியாயாச்ச. ராமனும் சுக்ரீவனும் ஒன்று தான், ராமசுக்ரீவையோர் ஐக்கியம்ன்றார் ராமாயணத்தில். ராமரும் சுக்ரீவரும் ஒன்றாயிட்டான். அந்த ஐக்கியம் என்ன, பேதமே இல்லைன்னு அர்த்தம்னா கிடையாது. பேதம் உண்டு, அதே சமயத்தில் வேற ஏதோ ஒரு ஆகாரத்தில் ரெண்டு பேருக்கும் மனசினுடைய ஒற்றுமையை சொல்கிறதுக்கு வந்தது. அந்த மாதிரி இங்கேயும் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொன்னாக்கா சுக்ரீவனும் ராமரும் ஒன்றாயிட முடியுமா என்ன? ஆனால் ராமசுக்ரீவையோர் ஐக்கியம்ன்றது மகாகவி பிரயோகமும் இருக்குது. அதனால் ஐக்கியத்துக்கு என்ன பாவம்னா, மனசில் ஏற்பட்ட சௌஹிருத பாவத்தினுடைய பாவத்தினால் ஏற்பட்ட ஐக்கியத்தை சொல்லணுமே தவிர, இவர் நினைக்கிறத அவர் நினைக்கிறார், அவர் நினைக்கிறது தான் இவரும் நினைக்கிறார் அப்படின்ற ஒரு ஐக்கியம் சொல்லலாமே தவிர சர்வதா ஐக்கியம் சொல்ல முடியாது, ஸ்வரூப ஐக்கியம் சொல்ல முடியாது. அந்யதா அப்படி இல்லை, அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் முக்தாளுக்கும் பெருமாளுக்கும் ஸ்வரூப ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால் அவர் சொன்ன ஐக்கியமானது என்ன, நான் என்ன மாதிரி தான் அவாளும்னு சொன்னது அவதார விஷயம், நான் எப்படி அவதரிக்கணும் அந்த மாதிரி அவாளும் இச்சையினால அவளும் தேகங்களை பரிகிரகம் பண்ணலாம் அப்படின்றதுல தான் தாத்பரியமே தவிர மற்ற எல்லாத்துலேயும் கிடையாது. ஏன்னா ஜெகத்வியாபார வர்ஜம்ன்ற சூத்திரத்துக்கும் விரோதம் வரும். ஜெகத்வியாபாரத்தை பெருமாள் மட்டும்தான் பண்ணுறார், மற்ற எந்த சேத்தனாலும் பண்ண முடியாது, முக்த சேத்தனும் பண்ண முடியாது, நித்திய சேத்தனும் பண்ண முடியாது, பத்தாள் நிஜமாகவே பண்ணவே முடியாது. அதனால் வேதவியபதேசா அது அந்யதா விஹராமி இத்தியாதினா திருஷ்டாந்த தாஷ்டாந்திக பாவேன வேதவியபதேசோ நகட்டத்தை. ஏன்னா அங்கே அவர்கள் எப்படி நான் எப்படி விகரணம் பண்ணணும் அதே மாதிரி அவாளும் விகரணம் பண்ணுவான்னு சொல்லச்சியே பேதம் தெரியுது. நான் எப்படியோ அப்படிதான் அவாளும்னு வேதவியபதேசமும் தெரியுது. ஸோ அதனால் வேதவியபதேசத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒரு ஐக்கியம் தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும்னு தாத்பரியம். ததிக முக்தானாம் விகார சாமிய வச்சனம், அப்போ முக்தாளுக்கு விகாரம், பெருமாளுக்கு விஹாரம் மாதிரி சொன்ன விஹாரம் இவாளுக்கும் உண்டுன்றதுக்கு தாத்பரியம் என்னென்னா, ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா, எப்படி நான் சங்கல்பத்தினால எத்தனையோ விஷயங்களை நான் கிரகிக்க எனக்கு சரீரங்களை எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி சங்கல்பா தேவாசிய பித்திர சமுத்திஷ்டந்தி இத்தி உபனிஷதுப்ப யுக்த பரிச்சின்ன வியாபார விஷயம். அதனால் என்னென்னா, வியாபாரங்களில் அவர்களுக்குன்னு சில வியாபாரங்கள், பெருமாளுக்கு இருக்க வியாபாரங்கள் மாதிரி அவளும் சில வியாபாரங்களை பண்ணிக்க முடியும். அதனால் ஜெகத் வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ஜக்ஷன் கிரீடன் ரமமானஹா, விளையாடுறா அனுபவிக்கிறாள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவாளுக்கும் பெருமாள் மாதிரியே உண்டு. எப்படி சங்கல்பத்தினால இவர் அநேக சிருஷ்டியை பண்ண முடியுமோ அது மாதிரி பித்திருக்கள் சயதி பித்ருலோக காமோபவதி பித்ருபிசா சம்பன்னோ மஹியத்தை சைதி மாத்ருலோக காமோ பவதி மாத்ருவிசா சம்பன்னோ மகியத்தே என்ற ஸ்ருதி வாக்கியத்துக்கு ஆதாரமாக முக்தாளுக்கும் வித்யாளுக்கும் தான் நினச்ச மாதிரியாக எந்த லோகத்தில் இருக்கணுமோ அந்த லோகத்தில் இருக்க முடியும். நிறைய பித்திருக்களோடு இருக்கணும்னா இருக்க முடியும், நிறைய பத்னிகளோடு இருக்கணும்னா இருக்க முடியும். அதெல்லாம் தான் இவாளுக்கு ஸ்பெஷல். அது பெருமாளுக்கு எப்படி உண்டோ அந்த மாதிரி இவாளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறதுல தாத்பரியம். ததேவகி தத்ர அந்திமே பட்டலே தரிசித்தம், அதை தான் கடைசி பட்டலத்திலையும் சொல்கிறார். என்ன அதே அந்த பாஞ்சராத்திராக பிரகரணத்தில் சாயுஜ்யம் பிரதிபன்னாயே தீவிர பக்தாஸ் தபஸ்வினா கிங்கரா மமத்தே நித்தியம் பவந்தி நிருபத்ரவாகா. யார் வந்து எனக்கு முக்தாள் ஆகிறார்களோ, ஏன்னா மம சாயுஜ்யம் அடைந்தவர்கள், சாயுஜ்யம் பிரதிபன்னாயே யார் என்னுடைய சாயுஜ்யத்தை அடைகிறார்களோ, என்னுடன் சேர்ந்து விடுகிறார்களோ, அவர்கள் தீவிர பக்தர்கள், தபஸ்விகள், அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய கிங்கரர்கள். நிருபத்ரவாக அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது என்று. ஏவம் முக்தானாம் ஜெகத்வியாபாரே சக்திர் அஸ்தி தத் பிராப்தில் நாஸ்தி இது பக்ஷோப்பி ந விசாரார்கள். இதே மாதிரியாக இன்னொரு பட்சமும் இருக்குது. இந்த பட்சத்தை இப்போ பதில் சொல்லிட்டார், தொதாசித்தானாம்னு எதுக்கு முக்தாலையும் சேர்த்துக்கூடாது
அவளுக்கும் ஜெகத்யாபாரம் ஜெகத் உத்பவ ஸ்திதியெல்லாம் சொல்லலாமேனா அது அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா பரமசாமியும் சொன்னதுக்கு தாத்பரியம் வேற. அதனால அவர் பண்ற ஜெகத்யாபாரங்கள்லாம் அவரும் பண்ண அவளும் பண்ண முடியும் கிடையாது. ஆனா அது வந்து லிமிட்டெட். சையதினி திருலோக காமா இத்தியாதி ஸ்ருதிகளுக்கு அனுகுணமாக பித்ருலோகம் மாதிருலோகம் பத்னி லோகம் இத்தியாதிகள்லாம் ஆசைப்பட்டா அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சாமியம் இருக்கே தவிர சர்வஜ்ஞத்துவம் இருக்கு. சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அபாத பாப்மா விஜரா மிருத்யு விசோகா விஜிகித்சா பிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா இத்தியாதி குணங்கள்லாம் அவனுக்கும் ஆவிர்பூத்தமாகிறது, குணாஷ்டக ஆவிர்வாவம் ஏற்படுறது. இதிலெல்லாம் பரமசாமியமே தவிர ஜெகத்யாபாரத்தில் கிடையாது. முக்தானாம் ஜெகத்யாபாரே சக்தி அஸ்தி ஆஸ்தி அவளுக்கும் சக்தி இருக்கு, தத் பிராப்தி நாஸ்தி. ஆனால் அவளுக்கு சக்தி இருக்கே தவிர அவள் பண்ணுறதில்லை அப்படின்ற பட்சங்கள்லாம் என்ன விசாரார்க்கா, அது மாதிரி பட்சங்கள்லாம் விசாரமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்குலாம் சக்தி கிடையாது. நகி முக்தானாம் சர்வசரீரித்வம், அதனால் சர்வசரீரி ஆகிட முடியுமான்னு அவள் அஸ்ரு தத்துவாது அனுபபத்தேஷ்ட. ஏன்னா எங்கேயும் கேட்டதில்லை சர்வசரீரியாகவும் ஆக முடியும்னு. சர்வசரீரி பெருமாள் தான் ஆகும். அஸ்ரு தத்துவாது அனுபபத்தேஷ்ட, அது எங்கேயும் கேட்டதும் இல்லை, அது உபபன்னமும் இல்லை. தத்பாவே கதம் பகுஸ்யாமிதி சங்கல்ப சக்தி. அப்படின்னா பகுஸ்யாம்ன்ற சங்கல்ப சக்தி எப்படி வரும்னா, ததாவித சக்திசாலினா தத் அப்ராப்திஷ்ட அத்ர துர்வசா. ததாவித சக்திசாலினா தத் அப்ராப்திஷ்ட அத்ர. அப்போ அவளுக்கு சக்தி இருக்குது, அது ஆனால் அவள் பிராப்தி கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதே மாதிரி நித்யானாம் அப்படி நித்தியர்களுக்கும் இதே மாதிரியாக சர்வசரீரத்வாதி சர்வசரீரத்வா சரீரத்வாதிகளோ ஜெகத்யாபாரம் சக்தியோ கிடையாது. உக்தம் ஈ பாஷ்யே அனந்த பத வியாக்கியானே, அனந்த பத வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கார் பாஷ்யக்காரர். சாதிசய ஸ்வரூபா நித்யா வியாவிருத்தாக. ஏன்னா நித்யாளுக்கு வந்து சாதிசயமான ஸ்வரூபங்கள் தான் இருக்குது, பகவானுக்கு நிரதிசயமான ஸ்வரூபங்கள் இருக்குது. அவளுக்கு பரமாத்மா ஸ்வரூபத்தை காட்டிலும் நித்யாளுடைய ஸ்வரூபம் சாதிசயம். ஏன்னா ஏன்னா சாதிசயம்னா யாரால் சாதிசயம்னா பெருமாளுடைய பெருமாள் இருக்கிற இவாளுக்கு மேலே, அதனால் இவாளுக்கு சாதிசயம். பெருமாளுக்கு மேலே யாரும் இல்லாததுனால பெருமாள் நிரதிசயராக இருக்க, ஆனால் இவாளுக்கு பெருமாள் மேலே இருக்கிறதுனால இவாளுக்கு சாதிசயாளாயிடுறான்னு அந்த நித்யாக வியாவிருத்தாக நித்தியர்கள் இங்கு பிரிக்கப்பட்டார்கள்னு அவளை பிரிச்சுடுறார் பெருமாளிடத்துலேருந்து. அத்தகா யதோக்தையே வர்த்தகா. அதனால் துதாசிதானான்றதுக்கு பெருமாளுடைய ஆசிரியத்தார்களுக்காகத்தான் இந்த லோகம்ன்ற பதார்த்தத்துவமும் லீலாகான்ற சப்தத்தினால் சொன்ன சுவார்த்தத்துவமும் சித்திக்கிறது. இது முக்தால் தான் ஜெகத் வியாபாரம் பண்ணுறான்ற அர்த்தமானது கிடையாது அப்படின்றத அதை கண்டனமும் பண்ணி இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுறார். துவதாசிதானாம் ஜெகத் உத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயாம் பவந்தி லீலா விதயஸ்ச வைதிகாஸ்த்வதீய கம்பீர மனோனுசாரிணாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினீம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.